சமுதாயத்தின் வறுமை. வறுமை இருக்கிறதே, கவலையில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் குழந்தை கொலை, சிசு கொலைக்கு பின்னால் என்ன செய்கிறது? வறுமை இருக்கிறது. சிசு கொலைக்கு பின்னால வறுமையும் ஒரு காரணம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டாம், நாங்கள் தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கிறோம். கொல்ல வேண்டாம் என்னது? மின் இம்லாக், எதிலிருந்து காரணமாக? அதாவது வறுமையின் காரணமாக நீங்கள் கொல்ல வேண்டாம். ரிஸ்க் எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ வறுமைக்கு பின்னால அதற்குரிய ஆறுதலுக்கு வழி தெரியாமல் குழந்தை கொலை, பலவிதமான தற்கொலை, அது மாத்திரமல்ல குடும்ப பிரிவுகள், அது மாத்திரமல்ல வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை, இதெல்லாம் எதனால் உருவாகிறது? ஆறுதலுக்கு வழி தெரியாமல். இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் நிலை அடைந்து, தாழ்ந்த நிலை அடைந்து, தன் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களுடைய காலில் விழுற அளவுக்கு எது மாத்துது? வறுமை மாற்றுவதை நாம் என்ன செய்கிறோம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். நான்கு, நோய். நோய் இருக்கிறதே உலகத்திலே மிகப்பெரிய விரக்தி உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நோய். ஏனென்றால் என்னதான் இந்த உலகம், அதாவது வெளிப்படையாக பார்க்கிற நேரத்தில் சுயநலமற்ற வாழ்க்கை தான் சிறந்ததாக இருந்தாலும் இந்த உலகம் சுயநலத்தில் தான் இயங்குது. இந்த உலகம் சுயநலத்தில் தான் இயங்குது. ஏன்? தாய் தந்தை அவர்களோட எவ்வளோ வரைக்கும் உறவு வச்சுக்கிறாங்க, அவர்கள் இவர்களுக்கு தேவை இருக்கும் வரைக்கும், இவர்கள் அவர்களுக்கு தேவை இருக்கும் வரைக்கும், தேவை இல்லாத நேரத்தில் என்னதான் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்கள போய் சந்திச்சு பேசுறது மட்டும்தான் எங்களுக்கு உள்ளதே வழி, வேற எதுவும் இருக்காது. சொத்தை பிரிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சுது, இன்னும் உம்மை வாப்பான்னு அந்த உறவுல பார்த்துட்டு வந்தா தான், மற்றபடி வேற எதுவுமே என்னது இல்லை. அதனால நம்மளுக்கு ஃபோன் பேசுறது கூட பிஸி ஆகிக்கிறோம். யாரோட? தாய் தந்தைக்கு ஃபோன் பேசுறதுக்கு நம்ம பிஸி. ஏன்னா அவங்க வேலை பளுவில் அவங்க எக்ஸ்ட்ரா பகுதி, அதாவது ஒரு இருந்தா பேசுவோன்ற லெவலில் உள்ளவங்க. அதனால வீட்டுக்கு வந்தா கூட, நாட்டுக்கு போனா கூட ஒரு கிழமையில மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க, இங்கிருந்து கால் பண்றாங்க, என்ன வந்த பிஸியில சந்திக்க கிடைக்கல, பொறவு நான் என்ன செய்யற வந்து சந்திக்கிறேன். அப்படி என்றால் உனது எஜெண்டாவில் தாய் தந்தை கடைசி லெவலுக்கு மாறிட்டாங்க. ஆனால் சொத்து பங்கீடோ வேற வேறு உறவு இருந்தால் என்ன செய்வாங்க? போய் பார்த்துருப்பாங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, சமுதாயத்தில் யார் தேவையற்றவர்களாக அல்லது அவர்கள் மீது எங்களுக்கு தேவையில்லாத லெவல் வருவதோ அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அப்படி ஒதுக்கப்படுகின்ற லெவலில் உள்ளவங்க நோயாளிகள். நோயாளிகள் இருக்கிறாங்களே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, அந்த நோயாளிகளை யாரெல்லாம் நிரந்தர நோயாளிகளாக மாறிவிட்டார்களோ, ஒரு கேன்சரால, ஒரு வேறொரு பிரச்சனையால் ஒரு நிரந்தர நோயாளிகளாக மாறிவிட்டார்களோ, ரெண்டு நாள் அஞ்சு நாளில் குணமாகி வர வர ஒரு நாளைக்கு 50,000 போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் வருடாந்தத்துக்கு நோயாளி ஆகிட்டான்னு வைங்களேன், எத்தனை நாளைக்கு தான் நம்ம கொடுக்கறது என்று விரக்தி அடைவதை நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் அவர்களுடைய பின்னால் எப்படி தெரியுமா இருக்கும்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கருணை கொலை. அதுக்கு பேர் வச்சுக்கிறது வாழ்றதை விட அவனை சாகடிச்சிருந்தது அவனுக்கு நல்லது. உனக்கு பார்க்கல, அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? உனக்கு பார்க்க முடியாது, அதனால் சாகடித்து விடுவது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, பின்னால் என்ன இருக்குது? ஆறுதல். அவர்களுக்கு வழி என்ன? அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வு? அவர்களுக்கு மனிதர்கள் இல்லாமல் வாழ முடியாதா? இதுகள் நம்ம நினைக்க வேண்டிய மிக முக்கியமான சமூகத்துடைய பகுதிகள். வறுமை, நோய், அது மாத்திரமல்ல இப்போ சொன்னது மாதிரியான, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள், இளைஞர்கள், இந்த மாதிரி ஒரு பட்டியல் எடுத்தால் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சோதனைகளுக்கு பின்னால் அவர்கள் தேடக்கூடிய ஆறுதலுக்கு என்ன வழி? அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரம் இது அல்லாமல், நான் சொன்ன இந்த விஷயம் அல்லாமல் ஆயிரம் சோதனைகள், ஆயிரம் கவலைகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா கவலைகளையும் நம்ம இரண்டாக பிரிக்கலாம். அர்த்தமற்ற கவலைகள் என்ற ஒரு பகுதி, அர்த்தமுள்ள கவலைகள் என்ற ஒரு பகுதி. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்திலே மனிதன் தேடக்கூடிய பகுதி ஆறுதல். இப்போ மனிதன்ட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் இந்த இஸ்லாம் சேர்க்குது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த கல்பையும் அந்த கல்பில் ஏற்படக்கூடிய தக்கல்லுபுகள், தக்கல்லுபன என்ன, அந்த கல்புடைய பிறழ்வுகளுக்கான காரணமாக இருக்கக்கூடியவைகளுக்கும் ஒரே ஆறுதல். அதை படைத்தவனுடைய ஆறுதல் தான், அதை படைத்தவனுடைய ஆறுதல் தான். இந்த உலகத்தில் எவரும் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தை அடைய முடியாது. ஓரளவு வேண்டுமென்றால் புரிந்து கொள்கின்றவர் என்று நெருக்கலாமே தவிர, இந்த உலகத்தில் அதற்கு முழுமையாக கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.